Hi friends, welcome to NSN Tech. Friends, first time we are coming to our channel, please subscribe to our channel. Our channel Telegram link and WhatsApp link in the description. Please join us. Friends, in this video, we are going to talk about the most important coin. We will talk about the coin's name and the coin's details. So, let's talk about the coin's details. In this time, we will see under value coins. We will see profit in the recent time. அதிகமான காயின்ஸ் பத்தின டீடைல்ஸ் நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி கூட வாங்கி கூட வச்சிருக்கலாம். ஸோ அந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த காயின் ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு காயின். இதுவுமே பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 3 to 6 மந்த்க்குள்ள ஒரு இன்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு காயின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காயின் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த காயினோட டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினோட நேம் பார்த்தீங்கன்னா மூன் ரேட். ஓகேங்களா, MRAT. ஸோ இந்த மூன் அப்படின்ற நேமில் லாட் ஆஃப் காயின்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். எது நல்ல காயின், எது கெட்ட காயின் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய காயின். இதோட காயின்ஸோட டீடெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நான் வேறு எந்த வீடியோமே இந்த காயின் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த வீடியோ போடலாம். இதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இந்த காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காயினோட வேல்யூ லாஸ்ட் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. -49% டவுனில் இருக்குது. நான் இப்போ வீடியோ மேக் பண்ணுற டைமில் ஷுவராக இந்த டைமில் நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இந்த காயின் எப்படி வாங்குறது அப்படின்றத நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சார்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்சேஞ்சஸ், அப்புறம் போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களோட வெப்சைட் ஹோம் பேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அவங்க மீடியம், அப்புறம் பிளாக் செயின் சப்ளை அந்த பிஎஸ்சி காயின் இது, அதனால் அதோட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவங்களோட ட்விட்டரை கொடுத்துருக்காங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்விட்டரில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ட்விட்டர்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. அப்படின்னா அவங்க கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களாலேயே பார்க்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதோட லிங்க் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் ஸ்லாஷ் சப்ளை அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த லிங்கில் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். லிங்கில் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகி பிஎஸ்சி ஸ்கேனில் நமக்கு ஓப்பன் ஆயிரும். பிஎஸ்சி ஸ்கேனில் ஓப்பன் ஆயிருக்கப்புறம் உள்ள பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின் நமக்கு டோட்டல் சப்ளை ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 பேர் இருக்காங்க. இது ஒரு ஷார்ட் டைமில் நடந்த விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 75,000 டைம்ஸ் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேஸில் கான்டாக்ட் அட்ரஸ் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு காப்பி ஆப்ஷன் இருக்குது. என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணுறோம்னா நமக்கு இப்போ வந்து காப்பி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெசிமல்ஸ் கொடுத்துருக்காங்க 9. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த காயின் இப்போ நம்ம எப்படி பை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த அட்ரஸ் ரொம்ப முக்கியம். இந்த அட்ரஸ் நீங்கள் இதில் போய் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு இந்த அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன். இல்லைனா நம்மளோட டெலிகிராம் சேனலே நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின் நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு ட்ரஸ்ட் வாலெட் வேணும். ட்ரஸ்ட் வாலெட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட் நம்ம ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி பை பண்ணுறதுன்றது காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஆப்ஸ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிடலாம். இதில் பேன்கேக் ஸ்வாப் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. மேலே ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியூ டிஆப்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த சிஆர் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரோல் பண்ணுறேன். பேன்கேக் ஸ்வாப் அப்படின்றது மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா ரெண்டாவது ஆப்ஷன். இப்போ என்ன பண்ணிடலன்னா நான் அதில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பேன்கேக் ஆப்ஷன் ஸ்வாப் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணால் நமக்கு பேஜ் நமக்கு லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலெட் கனெக்ட் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆப்ஷன் காமிக்கி நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா அதை கொடுத்து கனெக்ட் கொடுத்துருங்க. இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்திரியம் சிம்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்மார்ட் செயின் அதில் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் செயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்மார்ட் செயின் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ண வேண்டியது காயின் எப்படி பை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 0.019 பிஎன்பி இருக்குது. இந்த 0 பிஎன்பி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் பிஎன்பி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் கரன்சி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனில் நம்ம இப்போ கிளிக் பண்ணிடலாம்.
இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து காண்டாக்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் வந்து நான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு MRAT ஃபோன் பை அட்ரஸ் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து காயின் வந்து எவ்வளோ பை பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். காயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மினிமம் காயின் தான் வந்து பை பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமான காயின் வந்து பை பண்ணணும் அப்படின்றதுக்கான அவசியம் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸுக்கு தான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த காயினை வந்து இதில் வந்து பை பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். எந்த காயினோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்து இந்த மாதிரி லோ பேட்ஜெட் காயின்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் போட்டு தான் நம்ம வந்து இந்த பிளேஸில் வந்து ஆட் பண்ணோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயின் பை பண்ணும்போது இந்த ஸ்லிப்பேஜ் டோலன்ஸ் நான் இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸ்லிப்பேட் ஓரஞ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெர்சன்டேஜ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து அந்த ஸ்லிப்பேட் ஓரஞ்ச் அந்த ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.1% இருக்குது. நம்ம இப்போ வந்து அது சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 0.8% வச்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த காயினை வந்து வாங்க முடியும் ஓகேங்களா. அந்த ஸ்லிப்பேஜ்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 200 BNB வந்து எவ்வளோ காயின் கிடைக்குது அப்படின்றத வந்து பார்த்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம்னா நம்ம இப்போ வந்து காயின் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 0.004 200 ருபீஸ்க்கு வந்து நமக்கு காயின் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ காயின் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100, 100, 1000, 10,000, 100,000, 10,000, 1,000,000, 26 crore வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MRAT காயின் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காயினை வந்து எப்படி ஸ்வேப் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா காயினோட வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயினோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்வேப் ஆப்ஷன் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸ்வாப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ காயின் வந்து மினிமம் ரிசீவ் ஆகும் அப்படின்றத வந்து மேலே கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுத்துரும். நமக்கு வந்து எரர் வந்துருச்சு. இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா எதனாலன்னா அந்த ஸ்லிப்பேஜ் டோரன்ஸில் வந்த பிரச்சனைனால தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் ஆகும். மேபி வந்து ஸ்லிப்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 0.8 வைக்காமல் அதோட கம்மியாக வச்சிங்க இல்லை அதிகமாக வைக்கிச்சிங்க அப்படின்னாலுமே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்சுபிஷியன்ட் அவுட்புட் அந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ அந்த காயின் நம்ம வந்து கம்மியாக பை பண்ணுறதுக்கு வந்து நம்ம இதில் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லிப்பேஜ் அந்த டோலரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி கூட அந்த செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 0.8 தான் இருக்குது. வந்து ஒரு வாட்டி கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ 0.8 வச்சுட்டு நம்ம அந்த இப்போ வந்து அதை வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஸ்லிப்பேஜ் டோலரன்ஸ் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம அந்த காயின் பை பண்ணும்போது ஸ்லிப்பேஜ் டோலரன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்லிப்பேஜ் டோலரன்ஸ்லானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேப்மூன் காயின்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10%, 11% வந்து நம்ம வந்து ஸ்லிப்பேஜ் டோலரன்ஸ் அதில் வைப்போம். ஆனால் இந்த காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.8% மட்டுமே போதுமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காயின் வந்து டைப் பண்ணலாம். எவ்வளோ காயின் வந்து நம்ம இப்போ பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 crore காயின் வந்து ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம அதிகமாக வந்து அதில் பை பண்ண முடியலை அப்படின்றதுனால ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 crore வந்து ட்ரை பண்ணுறோம். ஜஸ்ட் 200 ருபீஸ்க்குள்ளே உள்ளாடியே தான் இருக்கும் அந்த காயினோட ரேட்டு. ஸ்வாப் ஆப்ஷன் கொடுத்துட்றோம். ஸ்வாப் ஆப்ஷன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பேஜில் வந்து லோட் ஆகுது பேஜு. நம்ம வந்து காயின் வாங்குறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 172 ரூபாய்க்கு, நெட்ஒர்க் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 58 ரூபாய் அந்த நெட்ஒர்க் ஃபீஸ் வருது. நம்ம காயின் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 114 ரூபாய்க்கு வந்து நம்ம காயின் வந்து டாப்பில் வாங்குகிறோம். நெட்ஒர்க் ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தேவையான விஷயம் அந்த காயின்ஸ் எல்லாம் பை பண்ணும்போது ஓகேங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 172 ரூபாய்க்கு டோட்டலாக வந்து நமக்கு வாங்கு காயின் வந்து ரேட் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயின் கிடைக்க வாங்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 114 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து வாங்குகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ரூவ் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ அது பாஸ்வேர்டு கொடுக்குறோம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது, அதுதான் உண்மை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து லோட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ லோட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிஎஸ்சி ஸ்கேனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ட்ரான்சாக்ஷன் டீடெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆப்ஷன் இப்போ கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து ஆப்ஷன் இருக்குது, அதையும் கட் பண்ணிட்டு நம்ம வந்து வேலட் ஆப்ஷனுக்கு வந்து போயிடலாம். வேலட் ஆப்ஷனில் போயிட்டு அந்த காயினை வந்து நம்ம வந்து இப்போ ஷோ பார்த்துக்கலாம். எவ்வளோ காயின் வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம கிடச்சிருக்கு அப்படின்றது நம்ம ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறோம். ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக வந்து காயின் வந்து நம்ம நியூ காயினை வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆப்ஷனில் தான் சார்ஜ் பண்ணிப்போம். அதில் வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நம்ம காண்டாக்ட் அட்ரஸ் வந்து சேவ் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருப்போம். நாம அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3 RAT token அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம உள்ளாடி வந்து போயிட்டோம். உள்ளாடி வந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ காயின் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 13 crore காயின் வந்து வந்திருக்கு. 13 crore 50 lakh காயின் வந்து வந்திருக்கு. நம்ம வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா 15 crore வந்து காயின் வாங்கினோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 crore வந்து பார்த்தீங்கன்னா காயின் வந்து கம்மியாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அது ஸ்லிப்பேஜ் டோலரன்ஸ் வச்சோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. இது மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம அந்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா 15 கோடி வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் காயின்ஸும் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 crore என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக்கான காயின்ஸ் எல்லாமே வாங்கலாம். இந்த மாதிரி காயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.